கச்சத்தீவு அருகே இலங்கை கடற்படை கப்பல்கள் நிறுத்தப்பட்டதால் ராமேஸ்வரம் மீனவர்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. இதனால் குறைவான படகுகளே நேற்று கடலுக்குள் சென்றன. ராமேஸ்வரத்தில் 650 மேற்பட்ட விசை படகுகள் மூலம் 5000 மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். சமீப காலமாக ராமேஸ்வரம் மண்டபம் மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்ட போதிலும் படகுகளை விடுவிக்க இலங்கை அரசு மறுத்துவிட்டது. இதனால் விசைப்படகுகளை இழக்கும் நிலைக்கு மீனவர்கள் தள்ளப்பட்டனர். மேலும் பாரம்பரிய இடத்தில் மீன்பிடிக்க அனுமதிக்கப்பட்டால் மட்டுமே ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடி தொழிலை முழுமையாக செய்ய முடியும் என்ற நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் கச்சத்தீவு அருகே இலங்கை கடற்படை கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டன. இதனால் ராமேஸ்வரம் மீனவர்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. வழக்கமாக நேற்று 500 மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடிக்க செல்லும் நிலையில் 200 குறைவான விசைப்படகுகளே கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றன.